you from Africa? Naabrikalia, India. You're very black. Yes. Black. Thank you. Where's the girl? Uh-huh. Where is Pony? Uh-huh. English paper la velambara kudutha thappa poche. Inge ponnimla pannimla, nee po. Where's the wet counter? Wet counter? Aha. Paper la pera maati kudutathu nalla poche. Wet counter thana? Iruka. Show me the wet counter now. Maatikita, vaanga. Vaavilla kara. மரியாதையா I want to marry her. Show me. இப்படி சொன்னா போக மாட்டான். ஏன்? உங்க துப்பாக்கி எடுத்து நீட்டுங்க. டேய், I want to see her. டேய், துப்பாக்கி ஏற. அது want to marry her. அப்படியே சவுண்ட் விட்டு பழகமாச்சு. மரியாதையா போயிரே இல்ல சுட்டு போடுவேன். இல்ல கரா, பயப்படாத. அது தோட்டா இல்ல. டேய், அடப்பா. ஜாக்சன் துரோட சேர்ந்து என்னை காட்டி கொடுக்கலாம் பாக்குறியா? நீ என்னதான் கரடியா கத்துறானே அவனுக்கு பாச தெரியாதுல. எனக்கும் நல்லா தமிழ் தெரியும். யகாவா ராயனம், நாகாகா, காவாகா, சோகாபா, சோலர்கா பாட்டர். அண்ணா Okay, get up, man. Die, Tare, pitch, pour one pitcher. What are you doing? அதனால நீங்க பரவாயில்ல அதுக்கு போய் நீங்க நன்றி ரொம்ப நல்லியா நீங்க சமயத்துல நான் உணர்ச்சி வசப்பட்டுருவேன் மாட்டீங்களே சொல்லல நீ முன்னால போய்கிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு என்ன வேலைனே போனா போவேன் I love you. தபர்மா இது மாதிரி கெட்ட என்ன மனசுல இருந்தா தயவு செஞ்சு மறந்துரு அது எப்படிங்க முடியும் எப்படி நினைச்சு அப்படியே மறந்துரு அதுல முடியாதுங்க நீங்களும் நானும் டுவேட்லாம் பாடியாச்சு இது என்ன அநியாயமா இருக்கு என்ன கேக்காம எப்படி டுவேட் பாடலாம் கனவுலங்க கனவுலயா ஓஹோ ஒன்னு தெரிஞ்சுக்கமா கனவு கண்டா பலிக்காது புரிஞ்சதா இன்னைக்கு மத்தியானம் பட்னி தான் இருந்து மீதியை சாப்பிட்டு போ அக்கா கை நீட்டுங்க ஆஹா என்ன கை என் பொண்டாட்டி கை என்ன ரேகை பார்க்க போறீங்களா எங்களுக்கு எப்ப குழந்தை பிறக்கும் பார்த்து சொல்லுங்க ஐயோ எனக்கு ரேகை எல்லாம் பார்க்க தெரியாதுங்க பின் எது கை காட்ட சொன்னீங்க உங்க கைக்கு அளவெடுக்கணும் உங்க கைக்கு தங்க வளையல் செஞ்சு போடணும் எதுக்கு உங்க கை சமையல் A1 நான் உங்க வீட்டு சாப்பாடு இன்னைக்கு சாப்பிட்டேன் எப்படின்னு கேக்குறீங்களா நானும் அவரும் அவரா ஆ உங்க குழந்தை குழந்தைனா ஆமா நானும் அவரும் சேர்ந்து ஒண்ணா சாப்பிட்டோம் இன்னைக்கு அண்ணே இந்தாங்க இந்த உள்ள வச்சிருங்க நீயா அண்ணே இது எப்படி இங்க அது வந்து ஓகே நான் வரேன் பை பை நிலமா உன் குழந்தை சாப்பிட்டானான் கேளு தம்பி மத்தியான வயிறு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டானே சாப்பிட்ட யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டான் கேளு யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டீங்க தொழிலாளி கூட சாப்பிட்டேன் புழுகு பச்சை புழுகு அந்த புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்றாங்களே அது இதுதான் ஏய் மில்லுக்குள்ள வந்து சண்டை எழுத்தது பத்தாதானே இப்ப வீட்டுக்குள்ளே வந்து சண்டை எழுத்துறியா ஏய்
ஏன் அந்த பொண்ண மிரட்டற? நான் என்ன மிரட்டனே மெதுவா தான் கேட்டேன். அப்புறம் திருதிரு முழிக்குது. அது முகமே அப்படிதான். இந்த பாருமா தைரியமா சொல்லு. இந்த தோர மத்தியான யார் கூட உட்கார்ந்து சாப்பிட்டாரு? என்னோட தாங்க. பாத்தியா? உன்னோடயா? உன் கூட மனுஷன் சாப்பிடுவானா? அண்ணே இது சொல்றா சுத்த போய். ஐயோ அந்த பொண்ண மூஞ்சி பார்த்தா பேய் சொல்ற மாதிரி தெரியல தம்பி. ஐயோ ஏன் நீங்க கச்ச மாட்டீங்க? அது கேத்துட்டு பேசுறீங்க. அது சொல்ற சுத்த போயினு இப்ப நிரூபிக்கிறேன். கொஞ்சம் இருங்க. ஏய் ஏன் கூட உட்கார்ந்து சாப்பிட்டேன்னு சத்தியம் என்ன? சத்தியம். போய் சத்தியம் பண்ற? வரேங்க. வளையலோட வரேங்க. அண்ணே நம்ம தகுதிக்கு இது நல்லா இல்ல சொல்லி வை. அண்ணே அந்த பொண்ணு கூட உட்கார்ந்து சாப்பிட்டுப் பேனே நீங்க நம்புறீங்களா? அப்படியே சாப்பிட்டாலும் தப்பு இல்ல தம்பி. என்ன அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு. அப்படி சொல்லுங்க. எது? ஆ ஆ இன்னைக்கு முதல் இரவு மீனா வந்த உடனே அசத்திரணும். என்ன இன்ன காணோம்? அந்த சிரிப்பிதானா? அயகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே கிரிவரவிந்த சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணு. ஒண்ணுமே புரியலையே ஈஸ்வரா ஈஸ்வரா. உங்கள்கிட்ட பழக நாள்ல இருந்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசல. இங்க நடந்த சம்பவத்தை பார்த்தா என் மண்டை போட்டு குழப்புது. இனி டென்ஷன் ஆகாத. உடனே அத்தான் சொல்லு சொல்லு பேசு பேசு. எப்படியாவது நம்ம ஊர்ல ஒரு பெரிய பணக்காரன் ஆவணே. என்ன கொடுத்த ஆசை என்ன பண்றது? சாமி சிலையை அடிச்சிரலாம். டேய் ஒரு வருஷம் உள்ள இருக்கணும்டா. அண்ணே டுபாய்கார பொண்டாட்டி கைத்துல கை வச்சலமா? நிரந்தரமா உள்ள இருக்கணும். அண்ணா கள்ள நோட் அடிச்சலமா? டேய் கள்ள நோட் அடிக்கினா மூளை வண்ணும்டா. அது பெரிய ஆபத்து. ஐயோ அத விட ஆபத்து வந்துருச்சு. ஏன் இந்த ஓட்டம் வர்றான்? ஏன்டா என்ன பார்த்து ஓடுறான்? என்ன தெரியலடா. டேய் போடா. மாட்டே மாட்டே. சொன்னா கேளு. டேய் இந்த ஜென்மத்திலயே ஓட மாட்டே மாட்டே. என்னை விட்டுப்பா. ஐயோ ஐயோ என்ன பள்ளமா இருக்கு. மாட்டிட்டேன். ஏன்டா ஓடுற? உன கை எடுத்து கும்பிடுறேன். என்ன விட்டுருப்பா. டேய் ஏன்டா அப்படி சொல்ற? யாருக்கு வேணாலும் மாப்பிள பக்கம் சொல்லு. ஆனா பொண்ணுக்கு மட்டும் மாப்பிள பார்க்கவே முடியாது. ஏற்கனவே எனக்கு ஊருக்குள்ள கெட்ட பேரு. உன்னோட சேர்ந்து மாப்பிள பாக்கற தெரிஞ்சது என்ன ஊருக்குள்ள கொண்டே வருவாங்க. ஒரு நல்லது நடக்கணும்னா நாலு கெட்டது நடக்கவேண்டா செய்யும். அதெல்லாம் தாங்கிக்கணும்டா. ஐயோ சாமி என்னால அடி தாங்க முடியாது விட்டுரு. சொன்னா கேள்றா. ஒரு பொண்ணு வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சா ஆயிரம் கோயில் கட்டின மாதிரியா? தோல்ல ஆட்ட போட்டுக்கிட்டு கையில விளக்க பிடிச்சுக்கிட்டு ஊர் முழுக்க தேடினவன பாத்திருக்கேன். இல்லையே நான் பாத்திருக்கேன். அது நீ தான். இங்க பாரு உன்ன விட அந்த பொண்ண கண்கலகம் பாத்துக்கிறதுக்கு வேற யாரால முடியும் சொல்லு. அதனால அந்த பொண்ண நீ தான் கடிக்கிற. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும். அதான்டா என் லட்சியம். மாலை எப்பயுமே சாமிக்கு தான்டா சேரணும். பூசாரி ஆசைப்படக்கூடாது. அது தெரிஞ்சுக்க. என்ன சிவராமா மில்லுக்கா பாத்தா தெரியல? ஏன்பா உங்க மில் முதலாளி பையனுக்கே என் பொண்ண குடுத்திருக்கிறேன். நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். மரியாதை இல்லாம வணக்கம் சொல்லாம போய்கிட்டே இருக்கிறிய. என்ன எங்க பிரகாஷ் சார் கல்யாணம் ஆயிடுச்சா? அட பிரகாஷ் இல்லப்பா சீதாபதி. சீதாபதியா? அது யாரு? சின்ன வீட்டுக்காரங்களுடைய பையன். அதோ பாரு கை கழுவிட்டு இருக்காருல்ல அவர்தான். யாரு இவனா? எங்க மில்ல பஞ்சள்ளி கொட்டவனாச்சே. எனக்கு கீழே இல்ல வேலை பாக்குறான். நேத்து கூட என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கினானே. 50 ரூபாய் உங்ககிட்ட கடன் வாங்கினானா? ஏன் மாப்பிள்ள சீதாபதியா? இவ சீதாபதியும் இல்ல அம்பிகாபதியும் இல்ல. பேரு சுடல. நல்லா ஏமாத்திருக்கான். சுடல சுடலையா? யார் சொன்னது? எல்லா உண்மையும் சிவராமன் சொல்லித்தான்டா. ஏண்டா மில்லுல பஞ்சள்ளி கொட்டுற பரதேசி பையன், உனக்கு என்ன தைரியம் இருந்தா முதலாளி பையன்னு சொல்லி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி இருப்பேன். நீ மட்டும் யோக்கியமாய? உன் பொண்ணு ஊமைன்னு சொல்லாம அருவாலை காட்டி கல்யாணம் பண்ணி வச்சு இல்ல. அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. நீ செஞ்சத நான் மறந்துடுறேன். நான் செஞ்சத நீ மறந்துடு. நடக்கி பாப்பா வா பெட்ரூமுக்கு. இங்க பாடுறா வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி அத மட்டும் நடக்க விட மாட்டேன். என்ன ஒரே அமுக்கு கழுத்தை பிடிச்சு அமைக்கு கொண்டு போடுவேன்.
சரி இது வரைக்கும் எத்தனை விதமான மிருகங்களை வேட்டையாடி இருக்கீங்க காட்டுல எத்தனை மிருகம் இருக்கோ எல்லாம் அடிச்சிருக்கேன் சிங்கம் கரடி எலி யானை ஒட்டகம் டைனோசர் நீங்க சொல்ற டைனோசர் இந்த உலகத்திலே இல்லீங்களே அட நான் மட்டும் டைனோசர் உயிரோட இருக்குன்னு சொன்னேன் இல்ல எங்க முன்னோர்ல அடிச்சதியா அந்த இனத்தை இல்லாம பண்ணதே எங்க ஃபேமிலி தான் யானை எத்தனை இருக்கும் யானை ஒரு 300 400 இருக்குமா ஐயோ வேணாம் வர சொன்னா கேளுடா ஏன்யா இந்த வீரப்பனே 20 30 தான் சுட்டு இருக்கறான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் யோ என்ன பேசுறீங்க என்ன பேச்சு பேசுறீங்க வீரப்பன் இவரு ஒண்ணா நேத்து பிறந்த சின்ன பையன் அவன போய் இவர் சமமா பேசுறீங்க விடணும் வரலாறு தெரியாம கேட்டா சரியா கேட்க தெரியலங்க நீங்களே எழுதி கொடுத்துருங்க இப்ப கத்துக்கறதே எல்லாரும் கேட்டு கத்துக்கறதே கேளுங்க கேளுங்க அப்புறம் புலி அதான் கஷ்டம் அதே கண்ணுக்கு தெரியும் எய்ம் பண்ணோம்னா எஸ்கேப் ஆயிரும் புலியில எவனாலயே அடிக்க முடியாதுங்க ஆஹா சிங்கம் சிங்கம் ஒரு அஞ்சு போடுங்களே முதலாளி ஜம்போ சர்க்கஸ்ல 1500 ரூபாய் கொடுத்து செத்து போற சிங்கம் வாங்கணும் இல்ல அத மறந்துட்டீங்க மறந்துட்டோம்ல சிங்கம் ஒரு அரை டஜன் போடுங்க அரை டஜனா மளிகை கடையில இந்த மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு சொல்லிட்டீங்க தவளைதான் தன் வாயால கேடும் இப்ப தலைவர் தான் தன் வாயால கேட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க பத்திரிகைக்காரங்க இல்ல விஜிலன்ஸ் வனத்துறை அதிகாரிங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறோம் நினைக்காதீங்க அவர் ஒரு விளம்பர பிரியர் இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பிரியலாம்னு யாரோ சொல்லிருக்காங்க அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு தப்பா நினைச்சுக்காதீங்க அவர் வீட்டை விட்டு வெளியே போனாரா வீதியில நாய பார்த்தானா வீட்டுக்குள்ள ஓடி வந்துருவாரு அவரு எங்க காட்டுல போய் சுடுறது இந்த துப்பாக்கி வேணா பாருங்க இதுல தோட்டாவே கிடையாது சுடவே சுடாது ஏயா இந்த அரசியல்வாதிங்க தான் விளம்பரத்துக்காக பேச்சு அது இதுன்னு கொடுத்துருப்பாங்க உனக்கு என்ன வந்தது தம்பி சொல்லுச்சுங்களே அரசியல்வாதி ஆகிறதுக்காக ஒரு அட்டம் விட்டுங்க அது சொல்லி அப்படியா நான் அப்பவே சொன்னே கேட்டிங்களா நீங்க கிழவன் தூங்குறா இன்னைக்கு மீனவுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு தான் நல்ல தூங்குறான் இருந்தாலும் இவனை நம்ப கூடாது நமக்கோ கண்ணா சத்துது நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான் கிழவ நல்லா தூங்கிட்டா போயிட வேண்டியதா நீ இப்படி எல்லாம் செய்வன்னு தெரிஞ்சு தாண்டா உன் கால்ல பொம்மையை கட்டி விட்டுருக்கேன் பேசாம என் கூட வந்து படு உன் கூட படுத்து என்ன செய்யறது காடு வெட்டியாம் பொண்டாட்டி காது பேசுறாதே தோட்டத்துல ஒரு புலி வந்து புலிய உற அத வாரத்து நாலஞ்சு அடிச்சிட்டுக்கோம்ல காடு வெட்டியா முன்னாடி எப்படி இருப்பா ஐயோ சூப்பர் அண்ணா தக 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 தகண்ணே உங்க செத்து போன சம்சாரங்க கூட காடு வெட்டியா பொண்டாட்டி பக்கத்துல நிக்க முடியாதண்ணா என்ன பக்கத்துல நிக்க முடியாது தூரத்துல நிக்க முடியாது இதெல்லாம் இப்ப கேட்டடா செத்து போன நேருக்கு பிள்ளைக்கிற இல்லைங்க காடு வெட்டியா முன்னாடி பத்தி சொல்லு காடு வெட்டியா இப்ப ஊர்ல இல்ல
நான் கூப்பிட்டா வருவல எப்பன்னு காத்துக்கிட்டு இருக்கா ஒரு போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே ஆனா ஒண்ணு இடம் என்ன பெரியானா இதுக்கு இருக்கு அதுதான பஜெட் ஆபீஸ் கட்டி இருக்கா பெரிய வரைக்கும் நம்ம பஜெட் வச்சுக்க வேண்டியதானே போய் கூப்பிட்டு வரானே போறேன் கை செலவுக்கு ஏதாவது நான் அட்டனல சம்பளம் என்னட கை செலவே இல்ல வெளிய செலவு பண்ணிக்கலாம் போ போடா போய் கூட போடா விடுஞ்சிட்டாலும் சும்மா இல்லையா பகல் எல்லாம் காட்ல கஷ்டப்பட்டு வந்தா ராத்திரில ஓன் தொந்தரவு தாங்க முடியலையே கை ஏடியா ஒரு மரத்துக்கு நாலு மரம் வெட்டிட்டு வந்து படுத்துறகாண்டி என் கை என்கிட்ட தான் இருக்கு உன் கை இல்லையா அப்ப இங்க ஐயோ திருடு திருடு என்ன என்ன என் கைய புடி எடுத்து வா எல்லாரும் எடுத்து வாங்கடா புடிடா புடிடா ஏய் பெரிய ஆபத்துங்க காடு வெட்டிய வீட்டுக்கு போனேன் அவன் முடிச்சுக்கிட்டான் ஊர் சனத்துக்கே தெரிஞ்சு ஊர் சன புறான துரத்திட்டு வருது நீங்களும் தப்பிச்சுக்குங்க ஐயோ இந்த ஊரே திரண்டு வருது பார்த்த மானு போயிருமே வலிக்கு பழி வாங்கிட்டான பரதேசி புரோக்கர் பைய கால வாங்கிட்டானே அன்னைக்கு கோவணத்தோட எருமையோட ஒண்ண கட்டினதுக்கு இன்றைக்கு எனக்கு அது கூட மிஞ்சாது போல் இருக்கே அடுத்த முடாடி காசுப்பட்டதுக்கு மான மரியாதை போயிரும் போட்டுருக்கே நேத்தையா என்னைய வச்சா அண்ணா நானும் என் பொண்டாட்டியும் முதல் பூரா வேலை பார்த்து வந்து படுத்து இருந்த கலப்புல என் பொண்டாட்டி மேல கழிச்சு போயிட்டானே உள்ளதானே இருக்க அவன் யோ நீ வெடி வெடி கத்தினாலும் வேலையாகாத அவன் சாமானி பட்டவன் அல்ல ஐயோ யாரு இது புரோக்கர் வாய்ஸ் மாதிரி இருக்கு பரதேசி எனக்கு பஞ்சாயத்து வைக்கிறா கடப்பாறை போட்டு இட்டீங்கயா உள்ள போர்வை போட்டு போத்திட்டு இருப்பேன் முகத்தை பாக்காதீங்க அருவாள் ஒரு கொத்தி ஏறீங்க இன்னைக்கு இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான் வர்றான் வர்றான் என்னமா தேடிக்கிறீங்க ஒண்ணும் இல்ல வருமான மோதிரத்துல இருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சு என்ன கல்லு வைர கல்லு வைர கல்லா ஆமா என்கிட்ட சொன்னா நான் தேட மாட்டேனாக்கோ தேடுங்களே விடுங்க பாருங்க பாருங்க ஏன் உன் வேலையை காட்டுறேன் நீங்க உதைக்கிற உதையில அவன் இந்த வீட்டு பக்கமே தலை காட்ட கூடாது இந்த ஊரை விட்டே ஓடி போயிடணும் இந்தாங்க அட்வான்ஸ் ஜாக்கிரதையா நடந்துக்கங்க நீங்க போங்க நாங்க பாத்துக்கிறோம் உங்க மாமனார் திருடர சாக்கு முடியல கட்டி போட்டு வச்சிருக்கேன் வந்து அடிங்கினார மூட்டை எங்க அப்படியே சொன்னாரு உள்ளதா இருக்கு போய் நொங்கு நொங்கு நொங்க போங்க ஆனா ஒண்ணு அத அடிக்கும் போது நான் தான் மாமா நான் தான் மாமன் சொல்வாரு கேட்காதீங்க நொங்கு நொங்கு நொங்க போங்க போங்க ஐயா போங்க வரணும் நாலு ரவுடிங்க உங்க அப்பாவை எல்லாத்த கபாலி பையதான்
ஏண்டா நில்ல பந்தல்லி கொட்டற பயல உனக்கு என்ன தைரியம் இருந்தா கோணிக்குள்ள கட்டி ஆள வச்சு அடிப்ப ஐயா இதே அடி நான் வாங்கிறேன் என் உடம்பு என்ன ஆகுது கொன்னுடா கொன்னு டேய் யாரடா கொல்லுவ உன்னதான் கை வச்சு கை டேய் டேய் நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டோம் நடந்தத மறந்துட்டு போகாம நீ அவன கொல்ல ட்ரை பண்றதும் அவ அவன கொல்ல ட்ரை பண்றதும் என்ன நியாயம் ஏதோ சின்ன சின்ன கல்யாணம் பண்ணிக்கிச்சு சந்தோஷமா வாழ முடியா அது உங்களுக்கு தெரியும் நீ போயா வரயா வந்துட்டானுங்க சொல்றல்ல இவனால வந்தது மாப்ள ஏதோ நடந்தது நடந்து போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்ப நாங்க பஸ் டேட் போலாமா போய் தொலைங்க வேண்டாம் அதுக்குள்ள அவசரமா அட போயா வா செல்பான் சில்பான் என்னையா ரெண்டு நாள் ஆளியே காணோம் அதை விட அடிக்கிற கண்ணா யோ முதலாளி காதுல விழுந்துற போதியா அவன் உனக்கு தான் முதலாளி எனக்கு நானே முதலாளி என்னையா சொல்ற கோழி யாரோ ஆரஞ்சிக்கனே நான் பணக்காரன் ஐயே உனக்கு நகை நட்டலா போடவனா மேல கை வைக்கடா பொறாம படுறோம் எடியா முதலாளி வந்து பார்த்தார்னா என்ன ஆகும் தெரியுமா அவன் கிடக்கான் பரதேசி பண்ணாட ஏய் முதலாளி யாரு பண்ணாட என்ன பண்ணாட இல்ல உங்களுக்கு பொண்ணாட போறதுன்னு வேண்டிக்கிட்டேன் எனக்கா ஏ நான் தொழில் அதிபர் ஆயிட்டேனே தொழில் அதிபர் ஆயிட்டேன் சாணி பொறுக்கிட்டு இருந்த வேலை அத ராஜினா பண்ணிட்டேனே என்ன தொழில் கோழி எக்ஸ்போர்ட்ங்க எக்ஸ்போர்ட் ஆமா எந்த நாட்டுக்கு இந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு ஏ அந்த ஊர் கோழி அந்த ஊர்ல இருக்கு பாடியா நம்ம கோழி கொஞ்சம் பிரச்சனைங்க நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க இல்ல நல்லாரு ஆமா திடீர் எப்படி இந்த யோசனை உங்களுக்கு வந்தது இவ சொன்னால அவளுக்கு எங்க அவள வாரி இருக்கு நம்ம கணக்குல தான் ஆமா முதலாளி வீட்டுக்கு முன்னாடி வந்து பம்பிட்டானுங்க என்னடான்னு கேட்டேன் சுயமா ஒரு தொழில் பண்ணும்னா நான் தான் சொன்னேன் அதுவும் கரெக்ட் தான்டா நாளா சம்பாரிச்சாலும் சுயமா சம்பாரிக்கணும் எந்த நாய்கிட்டயும் கை நீட்டி வேலை செய்ய கூடாதுன்னு அப்ப நான் நாயடா ஐயோ நான் இப்படி சொல்ல விடுங்களா ஊருக்குள்ள பேசிக்கிறதானுங்க ஊருக்கு நாய் தான் சொல்றேன் ஒரு பழமைக்கு சொல்லுவாங்கல்ல முதலாளி கோழியை எப்படி செட் அப் பண்ணிட்டேன் ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா சைக்கிள் வாங்கிடுவேன் ஒரு 5 டேஸ்ல திருப்பி குடுத்துறேன் சைக்கிள்ல மேலே ஏறதா அது எப்படிங்க இங்க இருந்து பக்கத்து ஊருக்கு போறோம் பக்கத்து ஊர்ல நம்ம ஊருக்கு வரணும் எக்ஸ்போர்ட் நான் சும்மா வா சரி சரி ஏ குடுக்கலாமா என்ன இருந்தால நம்மட்ட வேலஞ்ச பையன் பாத்து குடுங்க இது பாரு 5 நாள்ல திருப்பி குடுறேன் இல்ல உயிர் எடுத்து போடுவேன் ஐயா குடுத்துறங்க யோ ஷூட் கேஸ் சரியா முதலாளி என்னது ஷூட் கேஸ் இவ்வளவு பெருசா இருக்கு இதை எடுத்துக்க உங்க கையில குடுங்க எப்படி நீ விளங்க போறது இல்ல நடுத்துல தான் நிப்ப நாளைக்கு முத முதல்ல இவங்க எல்லாம் வாங்குன ராசியில அவன் எம்மேல வழிபடுவே அதுக்கு பம்பே நீ அதுக்கு சரிதான் முதலாளி இந்தாங்க ரெண்டு கோழி எடுத்துக்கங்க எடுக்க இருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருங்க ரெண்டு கோழி கூட கொடுக்க மாட்டேன் 1000 ரூபாய்க்கு ரெண்டே கோழி உங்களுக்கு ஃப்ரீ எடுத்துக்கங்க வர முதலாளி உன்னை வருத்தே உன குளம் வச்சிருக்க என்னங்க சூப்புக்கு சொல்லுங்க சூப்பா ஏண்டா சூட் கேஸ் வாங்கிட்டு போறா நீ பாக்காம சூப்பு கேக்குற ஓகே ஐயோ அரிக்கிஞ்சிட்டி ஒரு ஆசிரமம் வைக்கலாம்னு பாக்குறேன் ஏகப்பட்ட சாமியார் உள்ள இருக்காங்க ஜாக்கிரதை என்னப்பா இது எங்கடா வந்துருக்கீங்க ஒட்டாம்பட்டி சிங்கமொழி பிள்ளைக்கு காது குத்துன காது குத்தா காது குத்தா அவர்தான் கொஞ்ச நேரத்துக்கு செத்து பண்ணாரு அப்ப சாவடி அடிக்கடா நிறுத்துங்கடா நிறுத்துப்பா என் பொண்ணு காது குத்தாங்க நடந்துகிட்டு இருக்கு இங்க சாவடி அடிச்சிட்டு இருக்கீங்க ஏங்க நீங்க செத்து போயிட்டீங்கன்னு இவன் சொன்னா அதனாலதான் சாவடி அடிச்சிட்டு இருக்கான் எதுக்குடா சொன்ன சும்மா தமா சொன்னங்க என் சாவு உனக்கு ஒரு தமாசா ஐயோ ஏமா ஐயோ என்னப்பா அவன் அடிக்கிற நீ பாத்துக்கிட்டு இருக்க தப்பு செஞ்ச வெண்ணைக்கு இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் நானும் உங்ககிட்ட போய் நான் சொல்றேன் கொண்ட சேவல் கூவு நேரம் கொக்கு கொக்கு ஹே கொக்கு கொக்கு ஹே கோழி வைக்கிறவள பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டீங்க ஏன் இழந்த போல இளநிக்கு எல்லாம் பாட்டு பாடி வித்தா ஒத்துக்குருவீங்க கோழிக்கு பாட்டு பாடி வைக்க கூடாதா போட போட பழைய செருப்பு சீவகட்ட அறுவாடு உலகோட வந்து எங்க ஐயா தான் ஓடி ஒளிச்சுக்கிட்டாரு அவங்க கேட்ட கேள்விக்கு நானா இருந்தா நாட்டுக்கு செத்து இருப்பேன் ஆனா ஐயா சாகல ஓதமான உள்ளவனா தானா ஊரை விட்டே ஓடி போயிருப்பான் ஐயா போகல அட விடுற ஐயாவுக்கு தான் இல்லையே நீ தான காட்டி கொடுத்த உனக்கு மான் ரோஸ் இருக்குல்ல இருக்குல்ல அஞ்சே நாள திருப்பி தான் 1000 ரூபாய் எங்க காசு இருங்க யாரும் பண்ணி தரேன் என்ன பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் காசு கூட கோழி எடுத்துங்க சரி இந்த கோழி வா ஏற்கனவே மான் போனது பார்த்தா இந்த குழி எல்லாம் பிரச்சனை வராது இது அசுல கோழி கோழி கண்ண கட்டி இருக்குது அவுத்து விட்டா அட்ரஸ் தெரிஞ்சு ஓடிடுமே அது ரொம்ப முக்கியமா போடா ஏய் காசு எடு முதலாளி இவனை எப்படி இருந்தாலும் திருட்டு காசுல போலீஸ் பிடிச்சு போக போகுது ஜெயிலுக்கு போயிட்டானா யாரு காசு வசூல் பண்றது டேய்
வீரபுருஷன் வீரபுருஷன் யாருன்னா இந்த பூவை அந்த கம்பால எடுத்து சாமிக்கு போடணும். அப்படி போட்டாச்சுன்னா நம்ம பூசாரி பெரிய இரும்பு குக்கியால முதுவ குத்துவார். குத்துனதுக்கு அப்புறம் பெரிய தேர் இருக்கும். அந்த தேரை முதுவுல குத்தி நாலு பூரா இழுத்துட்டு போகணும். ராத்திரியெல்லாம் அந்த கூத்துதான். என்னது தேரை இழுத்துட்டு போடுமா? முதுவுல குத்தி இழுத்துட்டு போடுங்க. அதுக்குதான் ஆள் கிடைக்கல. ஊர் போச்சு ராத்திரியா கிடைச்சாச்சு. உங்களுக்கு வீரபுருஷன் தானே வேணும்? ஆமா இருங்க வர்றேன். எவன் மாற்றானோ முதலாளி உங்களுக்காக ஊர் ஜனங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க. போக தொடங்க.